வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்ஜே சர்வதாம் மூஷிக வாகனமோதஸ்த சாமலகர்ண விளம்பிரசுத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான நாள் என்ன, நாளுக்குண்டான சிறப்புகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேதியும் தேதிக்குண்டான விசேஷங்களும், நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான சாதகமான பலன்களும், இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான ராசி பலன்களை பார்க்க உள்ளோம். 20/4/2019 ஸ்ரீ விகாரி வருடம், சித்திரை மாதம் 7ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, 7:37 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி பிரதமை, 4:02 வரை. பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. பொதுவாக பிரதமைன்னு காட்டி இன்றைக்கி எந்த விஷயத்தையும் அவ்வளோவுக்கு நம்ம பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நன்மையான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். மனசில் ஒரு திருப்தியான ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் முன்னேற்றமாக இருக்கும். அதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம். சில நேரங்களில் எடுத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் யதார்த்த தடைகள் ஆகும். அந்த தடைகளை மீறி அந்த காரியத்தை பண்ணும்போது நீங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். எது நல்லது, எது கெட்டது, எதுக்கு என்னால் முடியும், எது முடியல அப்படிங்கிற ரொம்ப தீர்வான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஜிம்முக்கு போனார், இது என்னத்தை போய் இரும்பு தான் தூக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தூக்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ ரொம்ப பெயினாகிறது. நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாள். அது மாதிரி வலி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய முடியறது. ஆக அற்புதமான நாள், சின்ன சின்ன லெசன் கூட நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கற்பித்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுலேயும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறமாரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்களை எதிர்கொள்கிறதுக்கு யோசிப்பு. இது பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, சொல்லாமா வேண்டாமா, இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா, ஐயோ என்ன பண்ணுறது இல்லாத விஷயத்தை கூட நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது நிறையா இருந்துருக்கு. அதனால் ரிஷபராசி என்பர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியம் நன்னுடைய நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற மாற்றங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை மாறும்பொழுது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை மாறும்பொழுது இன்னொன்று பிடிச்சி விட்டு ஒன்றை மாறணும். யதார்த்தமாக மாறப்படாது. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின்னாட்களில் நல்லா வரத்துக்குண்டான வாய்ப்புகள். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் குழந்தைகள், பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய N9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பாசம், குழந்தைகள் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், கணவன் மனைவிக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அம்மா அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி யாரையும் விட்டு கொடுக்காத செயலாற்றக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி, பணவரவுகள் கூடி வரும், தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்கும். இடம், பொருள், வீடு எதேனும் வாங்கணும், ஏதேனும் முக்கியமான பொருட்கள் வாங்கணும்னு பொருட்கள் சேர்க்கறதுக்குள்ள நல்ல நாள். பெண்கள் பார்த்துட்டீங்கன்னா தங்கம், வெள்ளி இது போன்ற பொருட்கள் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த முயற்சிகள் நன்மையான பலன்கள் உண்டு. புதுசாக கடை எதானே ஓப்பன் பண்ணோன்னா இன்றைய தினத்தில் அட்வான்ஸ் கொடுக்குறது, அதை பற்றி சிந்திக்கிறது, அந்த போன்ற யோசனைகள்லாம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேர்களே, சில நேரங்களில் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மனசை காலை வேலைகளில் படுத்து எடுக்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது எதேன்னு சொன்னாலும் கையெழுத்து போடுறது வேண்டாம். அதை முழுசாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டோம். அவசரப்படக்கூடிய காரியங்களில் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் போதும். அவசரப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம்
யோசிக்கவே வேண்டாம். பாஸ்போர்ட் யார்ட்டையார் கொடுக்கறது, பணத்தை யார்ட்டையார் கொடுக்கறது, பத்திரத்தை யார்ட்டையார் கொடுக்கறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் அமோகமான பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், வேறு இடத்துக்கு மாறணும் நினச்சிட்டுருக்கோம், நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உடல் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மீண்டு நல்ல முன்னேறக்கூடியதாக மாறும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு பெண்கள் வெளியில் நல்ல செய்திகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு. சிம்மராசி என்பவர்களே, நிறைய காரியங்களில் ஆதரவுகள் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நினச்ச காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. கேட்ட இடத்துல பணவரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் தடைப்பட்ட விஷயங்களில் திருப்பி தொடர்ந்து செய்வதில் ஜெயிக்கிறதுக்குண்டான காரியங்கள் தான் நிறையா இருந்துருக்கும். புதிய தொழில் வெற்றியை கொடுக்கும். மனைவியின் வெளியிலையோ, குழந்தைகள் வெளியிலையோ, தாயார் வெளியிலையோ, சகோதரி வெளியிலையோ ஏதேனும் புதியதோர் வெஞ்சர் ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை சொல்லக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் எடுத்த பாதை ரொம்ப அற்புதமான பாதையாக இருக்கும். இனி வரக்கூடிய காரியங்களில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. நினச்ச காரியங்கள் அமோகமான பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எதிர்த்து யாராவது பேசுனா கொஞ்சம் சிரிச்சுட்டே விட்டுடலாம். ஏன்னா அவன் தெரியாமல் பேசுகிறாங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டுட்டு விட்டுட்டேனா போதும், உங்களுடைய இன்னும் மதிப்பு கூடக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் பொறாமையினாலேயோ, நீங்கள் வளர்ச்சியினாலேயோ அவங்களுக்கு கொஞ்சம் வேதனைகள் கூடக்கூடியதாக இருக்கும். திருஷ்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் இல்லாதவளுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக உண்டு. இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ஜெயிச்சிருவோம். ஜெயிக்கும் பொழுது அதோட அருமை என்பது தெரியாது. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா அதுவே எதிர்மறையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய அருமை என்பது தெரியும். அது மாதிரி ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டுமே சராசரியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழசை கொடுத்து புதியதான் வாங்கணும். சில ஃப்யூச்சர் ஐடியாஸ் எல்லாம் இப்போ எடுத்து பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். காலை வேலைகளில் காரியம் ஓடாது, மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். பணவரவுகள் தேடி வரும். யார்ட்டேனும் கேட்ட பணங்கள் சில நேரம் வரலைனாலும் கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு வேறு ஆள்கிட்ட அதன் மூலமான பணவரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான மீட்டிங் ஏதேனும் இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இல்லைனா ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் அமோகமான பலன்கள் உண்டு. தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்காகன்னு செயல்படுவேல் நிச்சயம் நன்மையான பலன்கள் கூடும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்களே, நிறைய அலைச்சல்னால கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்துருக்கும். வெளியூர் போகக்கூடிய வாளுக்கு த்ரோத் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்துருக்கும். வயிறு சம்மந்தமான உபாதை, கை கால் சம்மந்தமான உபாதை, நிறையா விஷயங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணங்காட்டி இந்த ஹார்ட் ஒர்க் உண்டான பிரதிபலன் பலாபலன்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இத்தனை நாள் ஓடி 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், ஒரு அரை நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ணலன்னா மீண்டும் நிறையா விஷயங்களில் வெற்றி அடைத்துக்குண்டான வாய்ப்புகள். டைமண்ட் சம்மந்தமாக, ஸ்டோன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, செங்கல் சம்மந்தமாக, மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய டிசிஷன்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு சென்று அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு இங்கே வந்து செயல்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. உங்களுடைய திறமை உலகெங்கும் திக்கட்டும் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். பயத்தினால ஒரு விஷயத்தை தக்க வைத்துண்டு இது பண்ணலாமா வேண்டாமா நினைக்க வேண்டாம், நீங்கள் தான் சக்ஸஸ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு பிரத்திங்கரா வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்களே, லாபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், நினச்ச காரியத்தை அடைஞ்சே தீரணுங்கிற எண்ணங்களோட செயல்படுவேல் நிச்சயமாக பண வரவுகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சித்த காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. எண்ணற்ற தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் இருக்கும். ஒரு பக்கம் ஏழரசனி மனசில் ஓடின்னு இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. யதார்த்த காரியங்களில் அமோகமான பலன்கள் உண்டு. யதார்த்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் உண்டு. யதார்த்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கோபங்கள் ஜாஸ்தியாகும். அந்த கோபத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் சாதகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவா, ஆசிரியர் பயிற்சியை முடித்த
அதுக்கப்புறம் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரைவேட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவகிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுர் ராசி நேயர்களே, நிறைய செலவுக்கு மேலே செலவுகள் இருந்துருக்கும். வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள், யதார்த்த செலவுகள், தனக்குண்டான செலவுகள் கிடையவே கிடையாது. மற்றவாளுக்குண்டான செலவுகள் நிறையா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்களுக்காக, மனைவியாக இருந்தால் கணவர், கணவர் வீட்டாருக்காக, தன்னுடைய தாயார் வீட்டுக்காக, தன்னுடைய சகோதர சகோதரிக்காக, அந்த மாதிரி ஏராளமான செலவுகள் என்பது இருந்துருக்கும். வரவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சில நேரங்கள் குழப்பம் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதுக்குண்டான தீர்வுகள் கிடச்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அமோகமான வெற்றிகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் தடங்கலான காரியங்களில் நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நம்ம நினைக்கிறது உண்டு, நம்ம முயற்சி பண்ணால் நம்மளுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா கம்மியாக இருக்குது. மற்றவங்க நம்ம பேரை வச்சுன்னு ஜெயிச்சுட்டே இருக்காளேன்னு தோணும். இது கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்கும். தனுராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, சுகமான அனுபவங்கள் நிறைய விஷயங்கள்லாம் படம்பொழுது அழகாக தெரிஞ்சிடுறது. யார், எப்படி, என்ன, ஏது, சொந்த பந்தம் யார், இவா யார், இவா யாருங்கிறது நிறையா விஷயம் தெரிஞ்சிருது. பல நிகழ்ச்சிகளுக்கான பிளான் போடுவேல் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக, புதியதோர் அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாகவும், இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகளில் அமோகமான பலன்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. காத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல பிரதிபலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் செலவுகள் என்பது இருக்கும், சில நேரங்கள் நிறைய வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு சேமித்து வைத்த காசை வைத்து தனக்கு வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்குறது, சுவாமிக்குன்னு ஒரு பொருள் வாங்குறது, குழந்தைகளுக்கு இன்னும் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கும் போது அது மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம், நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு. கும்பராசி நேர்களே, நிறையா விஷயங்களில் கவலைப்பட்டுட்டு இது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் யோசனை இருக்குது. சக்குன்னு பார்த்துட்டேனா உங்களுக்கு ஒரு சமயோஜி யோசனை, அந்த யோசனையின் மூலமாக நிச்சயம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இவாள் நம்ம கூடவே இருந்து இப்படி பண்ணிவிட்டாலேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் கொஞ்சம் நேரத்தில் நல்லதுக்கு தான், இறைவன் இதுக்கு தான் வழிவிட்டுருக்காரா, நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணங்கள் தீர்மானமாக இருந்துருக்கும். அந்த மாதிரி நல்லது கெட்டதுங்கிறத ஆராய்ஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவதில் உங்களுக்கு உண்டான வெற்றிகள் காத்துருக்கக்கூடியதாக இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அயன் இரும்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி பண விஷயங்களில் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பத்து பேர் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு லாபகரமாக தான் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். விட்ட பணங்கள் திரும்பி கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்ததுக்குண்டானதாக இருக்கும். சில பேர் ஆதரவுகள் தெரிவிப்பா, சில வேலை பார்த்துட்டுனா எதிர்ப்பு நிற்பாள். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு டிராயிங் வரைஞ்சுருக்குவா, டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டுருக்குவா, ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஆர்ட் ஸ்கூல் வச்சுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. யோகா பயிற்சியாளர்களுக்கும் சரி, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் சரி, நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்திற்கு. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம், சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, நிறையா விஷயங்களில் வெற்றி 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 வெற்றிகள் தேடி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். நினச்ச காரியங்கள் நல்ல முன்னேற்றங்களை தரும். யதார்த்த காரியங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணுங்கிற ஆர்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவா இதெல்லாம் முக்கியமான முடிவு எடுக்கும்போது ஒரு நாள் கழிச்சு எடுத்துக்கிற நல்ல பலன்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், பிரயாணம், பிரயாணத்தின் போது விநாயகப் பெருமானை வேண்டிண்டா போதும். மற்றபடி எந்த கவலைகளும் கிடையாது. பண வரவுகளை கவனம் என்பது தேவை. யார்ட்டையாவது கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. ஒரு வாக்கு கொடுத்தனா காப்பாற்றலைன்னா திருப்பி ஆவாட்டு நம்ம பேசும்பொழுது நம்மளுக்கு உண்டான மதிப்பே கம்மியாக இருந்துட்டுருக்கும். அதனால் யார்ட்டையும் வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி டயத்தை ஃபாலோ பண்ணிட்டாலும் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். மீனராசி என்பது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஜெம் ஸ்டோன் சம்மந்தமாக, டைமண்ட் சம்மந்தமாக, அதே மாதிரி வீடு கட்டுமான பணி, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சனி தோஷங்கள் நீங்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்கிறது சார். எடுத்த காரியங்கள் ஏதோ தடங்கள் வந்துட்டே இருக்குது சார். இந்த தடங்கள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ண எனக்கு தடங்கள் நீங்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். ஒரு நிம்மதியே கிடையாது. நான் ஒன்று பேசுனா மற்றவாள் இன்னொன்று பேசின்னு இருக்கா, எனக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல,
ஏதோ சண்டை வந்துட்டுருக்கு. இந்த சண்டைகள் தீர்றதுக்காகவும் குடும்பத்தில் நிம்மதி வர்றதுக்காகவும் உண்டான அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒரு ஜாதகத்தில் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருந்ததுன்னு சொன்னால் இந்த விதமான பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துருக்கும். சனி வந்து தாக்கம் நிறையா இருந்ததுனா கூட இந்த விதமான பிரச்சனைகள், லேட்டாக இருந்திருக்கிறது, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக வருது, ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் பாதிக்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்களில் போட்டு 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 சிந்திச்சுட்டு இருக்கிறது, ஒன்றுக்கு 10 யோசனை வந்து அது வந்து உடல் உபாதைகளை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ஒரே இடத்துல இருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் சனி பகவானுடைய ஒரு தாக்கங்கள் நிறைந்த வாழ்க்கு நிறையா பேருக்கு இருந்துட்டுருக்கும். அதில் ஒருத்தருக்கு சனி ஒருத்தருக்கு ராகு இருக்கும்போது இது கட்டாயமாக வீட்டில் நிறையா பிரதிபலிக்கும். ஆக இதிலிருந்து ஒரு விடைபெறத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை ஐயப்ப சுவாமிக்கு 2 தீபங்கள் வீட்லேயே ஏற்றி வச்சுடலாம். இந்த 2 தீபங்கள் ரொம்ப விசேஷம், நெய் தீபமாக ஏற்றுறது. இந்த நெய் தீபம் ஏற்றுட்டதுக்கப்புறம் சாஸ்தா ஐயப்ப சுவாமியினுடைய நாமத்தை 108 முறை ஜபிக்கிறது. துளசியில் ஐயப்ப சுவாமியோட படம் வீட்டில் இருந்தால் படத்தில் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விளக்குக்கே 108 முறை துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது ஒரு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வீட்லேயே பார்த்துட்டேல் அப்படின்னா சந்தன வாசம் அடிக்கும், அந்த வீட்டிலே பார்த்துட்டேன்னா நல்ல ஒரு அமோகமான முகூர்த்த வாசம்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வாசம்னா நல்ல கம கம கமன்னு மணக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருக்கும். அதுலேயே தெரியும் நமக்கு சாஸ்தா ஐயப்ப சுவாமியோட அனுகிரகம் அந்த இடத்துல கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆக இதை தொடர்ந்து 9 வாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை 2 நெய் தீபங்கள் ஏற்றி 108 முறை சாஸ்தா நாமத்தை துளசியில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, அது சனிக்கிழமை காலையில் நேரத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐயப்ப சுவாமியினுடைய பிரார்த்தனை சனி தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் வரும். பெரிய திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை, அது இந்த தெய்வம் உங்களுக்கு நின்று காக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் சாஸ்தா வழிபாட்டோட இன்றைய ஆன்மீக தகவலை பூர்த்தி செய்கிறோம். மீண்டும் நாளை காலை ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதநகை மலர் முடி மேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷன். நன்றி, வணக்கம்.